will praise him forever. We will lift him forever. He loves us forever, forever. நேற்றும் இன்றும் மாறா ஒரு தேவன் நமக்குண்டு. உனக்கே தெரியும் நான் மேக்ஸ்ல வீக்னு. நான் வந்து மேக்ஸ் எனக்கு நல்லா வரணும்னு நான் ஞானம் கேட்டுட்டே இருந்தேன் இசப்பாட்டை. அப்போ எனக்கு வந்து ஒரு வார்த்தை கிடைச்சிச்சு, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். நான் அதை வச்சு ஜெபிச்சேன். எனக்கு இப்ப ரீசன் டெஸ்ட்ல 50-45 கிடைச்சு. எவ்வளவு பாத்தியா, ஆண்டவரோட வார்த்தையோட பவரை பாத்தியா? அப்படிதான் பிள்ளைகளே, ஆண்டவரோட வார்த்தை வாழ்க்கையானது. இன்னைக்கு அந்த பவர்ஃபுல்லான வார்த்தைய பத்தி தான் நீங்களும் நாங்களும் படிக்க போறோம். எல்லாரும் எக்ஸைட்டடா இருக்கீங்களா? வெல்கம் டு ஆர் மீடியம் சண்டே கிளாஸ். பிள்ளைங்களெல்லாம் ப்ரே பண்ணலாமா? நாலு தந்தைக்காக நன்றி அப்பா. இன்னைக்கு தந்தை பாப்பி வாழ்த்தியார் வாழ்க்கை தந்தைக்காக நன்றி ஆண்டு. இன்னைக்கு எல்லா பிள்ளைங்களோடு நீங்கள் பேசுவீராக ஆண்டவரே. ஆண்டவரே சோத்திரமா அப்பா, அப்பா சோத்திரமா அப்பா. ஒவ்வொரு செக்ஷனை நீங்கள் ஆசி ப்ளஸ் பண்ணி தாங்க அப்பா. அப்பா பாட்டு செக்ஷனை நீங்கள் ப்ளஸ் பண்ணி தாங்க ஆண்டவரே. அப்பா அப்பா வசனத்தை நீங்கள் ப்ளஸ் பண்ணி தாங்க. அந்த இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனம் நல்லப்பதாவே, ஆமென். We will praise him forever. We will lift him forever. He loves us forever, forever. Netu mindu mara oru devan namakkundu. Nesa karathal thaangum oru nanban namakkundu. Netu mindu mara oru devan namakkundu. Nesa karathal thaangum ஒரு நண்பர் நமக்குண்டு. அவர் சிறந்தவர், இந்த பூமியிலும் பெரியவர், நம்பனும் ஆனவர், அவர் சர்வ வல்லவர். அவர் சிறந்தவர், இந்த பூமியிலும் பெரியவர், நம்பனும் ஆனவர், அவர் சர்வ வல்லவர். இஸ் தி பெஸ்ட், தி பெஸ்ட், நம் தேவன் பெஸ்ட் தான். இஸ் தி பெஸ்ட், தி பெஸ்ட், நம் தேவன் பெஸ்ட் தான். அவர் கிருபை பெஸ்ட் தான், அவர் வார்த்தை பெஸ்ட் தான், அவர் அன்பு பெஸ்ட் தான், எல்லாமே பெஸ்ட் தான். All right. We will worship forever, we will praise him forever, we will lift him forever, he loves us forever, forever. என்ன குட்டீஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆயிட்டு உங்களை பார்த்து. சரி, சந்தோஷம், எல்லாம் நல்லா இருப்பீங்கட்டு நான் ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். சரியா, இப்ப நம்ம என்ன பகுதிக்குள்ள வந்திருக்கோம்? ஸ்டோரி. கதை எல்லாருக்கும் பிடிக்கும் தானே? எனக்கும் கதை ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளைங்கள்லாம் கரெக்டா சண்டே கிளாஸ் போவேன். சண்டே கிளாஸ் அக்கா சொல்ற கதையை கவனமா கேட்பேன். கேட்டுட்டு எந்த ஸ்டோரிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்குமோ அந்த ஸ்டோரி என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஸ்கூல்ல ரீசஸ் டைம்லாம் நம்ம போவோம்ல, அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு சொல்லுவேன். அப்புறம் வந்து ஊர்லலாம் எப்படி, நான் 9 மணிக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும், 4 மணிக்கு தான் முடியும். அப்ப சாப்பிடறதுக்கு மட்டும் 50 மினிட்ஸ் கொடுப்பாங்க எங்களுக்கு. அப்ப அந்த டைம்ல நாங்க உட்காந்து சாப்பிடுவோம்ல, அப்ப நல்ல இன்ட்ரெஸ்டான ஸ்டோரி எல்லாம் எல்லார்ட்டையும் சொல்லுவேன். சரியா, ஓகே, நீங்களும் அதே மாதிரி இப்ப கேக்குற ஸ்டோரி எல்லாம் சொல்லணும். சரியா, ஓகே. இன்னைக்கு ஒரு சின்ன கதை அக்கா உங்களுக்கு வச்சிருக்கேன், கவனமா கேட்கணும். சரியா, ஒரு நாட்டுல வந்து ஒரு ராஜா இருந்தாங்க. அந்த ராஜாவுக்கு வந்து ஒரே ஒரு மகை. சரியா, அப்ப இளவரசன், அந்த இளவரசன் வந்து நல்லா ஆடி பாடி சந்தோஷமா அப்படி இருப்பாங்க, அப்படித்தானே? அப்ப அந்த அரண்மனையில நிறைய பேர் வேலை செய்வாங்க, பிரஜைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு அரண்மனையில நிறைய பேர் வேலை செஞ்சாங்க. அப்போ அந்த இளவரசனுக்கு ஒருத்தரோட ரொம்ப வந்து ஃப்ரெண்டு. சரியா, இப்ப அப்ப இப்ப தாவீதும் யோனத்தானும் எப்படி ஃப்ரெண்டா இருந்தாங்க, அதே மாதிரி இந்த இளவரசனும் அங்க அந்த அரண்மனையில வேலை செய்யற ஒரு பையனும் ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு. சரியா, அப்போ எங்க போனாலும் ரெண்டு பேரும் ஒன்னாதான் போவாங்க. சாப்பிடும் போது அந்த இளவரசன் என்ன பண்ணுவாங்க, அவனோட இளவரசனுக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லவா வேணும், அவன் என்னெல்லாம் சாப்பிடுறான், என்னெல்லாம் பண்றான், எல்லாத்துலயுமே அவனுக்கு ஒரு பங்கு உண்டு.
எங்கேயாவது வெளியே போனாலும் அவனை கூட்டு போவான். அவனும் ரொம்ப சந்தோஷமா இருந்தான். ஆனா அதை அவன் வந்து தப்பா பயன்படுத்தினான். சரியா கொஞ்ச நாள் நல்லா இருந்தான், ஆடுனா பாடுனா எல்லாம் பண்ணினான். ஆனா கொஞ்ச நாள் ஆக ஆக என்ன பண்ணா அப்படின்னா, அந்த இளவரசனோட சேர்ந்து அந்த ராஜாங்கத்துல என்னெல்லாம் இருக்கு, என்னெல்லாம் வந்து என்ன சொல்றோம் சீக்ரெட்ஸ் இருக்கு, அது எல்லாமே அவன் அவன் மேல ரொம்ப பாசமா வச்சதுனால அவன் எல்லாமே அவன்கிட்ட சொல்லிடுவான். இவன் ஒவ்வொன்றா கேட்பான், அது அந்த அதுல உள்ள என்னென்ன பொக்கிஷங்கள், அப்புறம் அதுல என்னென்ன விலையுயர்ந்த பொருட்கள், அப்புறம் வந்து அந்த சீக்ரெட் திங்ஸ் எல்லாமே கேட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டான். கேட்டவுடனே இளவரசனுக்கும் அது தெரியும்ல, அவனும் நிறைய சொல்லிட்டான். சொன்னோடனே என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அந்த அரண்மனையிலேயே ராஜாக்கு எதிராகவே ஒரு துரோகத்தை பண்ணிட்டான். அவ்வளோ ஒரு தப்பு பண்ணினான் ராஜாக்கு ஆப்போசிட்டா. அப்போ அது வந்து இதுவரைக்கும் உங்க உள்ள அதாவது ராஜா அரண்மனையில் உள்ள விஷயங்கள் வெளியே போகாது. ஆனா இது எப்படி வெளியே போகுதுன்னு தெரியல. அவங்களும் ரொம்ப நாள் அதுக்கு ட்ரை பண்ணாங்க. லாஸ்ட்ல கண்டுபிடிச்சிட்டாங்க யாருன்னா, இளவரசனோட ஃப்ரெண்டு தான் அந்த வேலையெல்லாம் செஞ்சது. அவனுக்கு அந்த பைசாக்காக பணத்துக்காக ஆசைப்பட்டு அவன் என்ன பண்ணிட்டான், அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டான். அப்ப இது ஒரு ராஜ துரோகம் அப்படிதானே. அப்ப துரோகம் பண்ணிட்டான். அந்த துரோகம் பண்ண உடனே இப்ப ராஜா சும்மா விடுவாரா? அதாவது ஒரு நாட்டுடைய அதாவது என்ன சொல்ல, ஒரு சீக்ரெட்ஸ் வெளியே சொல்லும் போது அதுல எவ்வளவு ஒரு கஷ்டம் இல்லையா? அதனால ராஜாவுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு, ஆனா இளவரசனுக்கு என்ன பண்ணனே தெரியல. ஏன்னா இளவரசன் ரொம்ப அவனை நேசிச்சான். ஆனா என்ன பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் இவ்வளவு துரோகம் பண்ணும்போது அவனை என்ன விட்டு வச்சா எல்லாருக்குமே ஆபத்து அப்படிதானே. அப்போ இளவரசன் சொன்னா, இளவரசன் அவங்க அப்பாட்ட சொல்றான், எப்பா மன்னிச்சு விடுங்கப்பா. அவன் சொல்றான், இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கான் அவனை எப்படி, அவனுக்கு மரண தண்டனை தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சரி என்ன பண்ண, வேற வழியே இல்ல, அவனும் ஒண்ணும் சொல்லல. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, ராஜா சொல்லிட்டாங்க, உனக்கு மரண தண்டனை தான், நாளைக்கு அவனை 8 மணிக்கு என்ன பண்ணிடணும், தூக்குல போட்டுருவாங்க அப்படிதானே. மரண தண்டனை விதிச்சாச்சு. அப்போ மரண தண்டனை விதிச்சவனும் அவனுக்கு ரொம்ப பயம் ஆயிட்டு, ஏதாவது மாத்த முடியுமா, அழுதாலும் கெஞ்சினாலும் என்ன பண்ணாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. ராஜா அந்த கட்டளை போட்டது போட்டதுதான். உடனே அவனுக்கு நைட் எல்லாம் தூக்கம் வருமா, தூக்கமே வரல. இளவரசனுக்கும் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனாலும் அவன் பண்ணின துரோகங்களை நினைக்கும் போது அவனுக்கும் ரொம்ப கோபம் வரதான் செஞ்சிச்சு. அப்போ காலையில என்ன ஆயிட்டு, 8 மணிக்கு இப்ப என்ன பண்ணணும், அவனை கொல்லணும். சரியா மரண தண்டனை விதிச்சாச்சு. அங்க மரண தண்டனை விதிக்கிற இடத்துக்கு அவனை கொண்டு போயாச்சு, கொண்டு போய் நிறுத்தியாச்சு. இப்ப 8 மணிக்கு ஒரு 3 நிமிஷம் தான் இருக்கு, ஒரு 3 நிமிஷம் தான் இருக்கு. அப்ப ராஜா கேட்காரு, அவனை பார்த்து அவனை கைதியை பார்த்து கேட்காங்க, உனக்கு வந்து இறுதி ஆசை என்ன, கடைசி ஆசை உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்காங்க ராஜா. கேட்ட உடனே அவன் என்ன சொல்றான் தெரியுமா, ராஜாவே ராஜாவே எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும், ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் எனக்கு என்ன பண்ணுங்க, தாங்க, ரொம்ப தாகமா இருக்கு, ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே ராஜா, இவ்வளவுதானா, வேற ஒண்ணும் இல்லையா, உனக்கு இறுதி ஆசை வேற ஒண்ணும் இல்லையா, இல்ல வேற எதுவுமே இல்ல அப்படிங்க. உடனே அவனுக்கு என்ன பண்றாங்க, ஒரு கிளாஸ்ல ஒரு கண்ணாடி கிளாஸ்ல அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வந்து அவன் கையில கொடுக்காங்க. கொடுத்த உடனே அவன் அந்த கிளாஸை வாங்குறான். அவன் கை ரொம்ப நடுக்குது, அவனால அந்த தண்ணியை எடுத்து அவனால குடிக்க கூட அவனால முடியல. அவ்வளோ ஒரு பயம், அவ்வளோ ஒரு நடுக்கம், அப்படியே அவன் கை பயங்கரமா நடுங்குது. உடனே அதை பார்த்த உடனே ராஜாக்கே என்ன பண்ண, ஏன் இவ்வளவு குடி சீக்கிரம் குடினு, ஒரு 3 நிமிஷம் தான் இருக்கு, சீக்கிரம் குடி அப்படிங்காங்க. ஆனா அவன் கொண்டு போய் எவ்வளோ ட்ரை பண்ணா அவனால அவ்வளோ கை நடுக்கும், குடிக்கவே முடியல. அப்ப லாஸ்ட்ல என்ன சொல்லிட்டாங்க ராஜா அப்படின்னா, சரி ஓகே, இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு, ஆனாலும் நீ பயப்படாத, ரொம்ப நடுங்குற, ரொம்ப பயப்படுற, நீ பயப்படாத, நீ இந்த தண்ணி ஃபுல்லா கிளாஸ்ல உள்ள தண்ணி எல்லாமே குடிச்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு மரண தண்டனை நாங்க நிறைவேற்றுவோம், அதனால நீ பயப்படாம தண்ணிய குடி அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் அவன் எடுத்து நடுங்கி 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 அவன் குடிக்கும் போது டக்குன்னு கிளாஸ் என்ன ஆயிருது, கீழே விழுந்துருது. அது கண்ணாடி கிளாஸ்ங்கிறதுனால சுக்குநூறு என்ன ஆயிட்டு, உடஞ்சிட்டு. உடஞ்சோடனே அவனுக்கு என்ன பண்ணனே தெரியல. ஆனா அவனுக்கு மைண்ட்ல ஒரு எண்ணம் என்ன வந்துட்டு தெரியுமா, அந்த ராஜா என்ன சொன்னாரு, இந்த கிளாஸ்ல உள்ள தண்ணிய குடிக்க வரைக்கும், குடிச்சு முடிச்சாதான் உனக்கு மரண தண்டனை விதிக்கப்படும், அது வரைக்கும் உனக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ராஜா. அப்படிதானே, அவன் அந்த வார்த்தை டக்குன்னு அவனுக்கு மைண்ட்ல வந்துச்சு. வந்தோன்னே அவன் சொன்னான், ராஜா ராஜாவே நீங்க கட்டளை இட்டதெல்லாம் நிறைவேறும்ல, நீங்க என்ன சொன்னீங்க, இந்த கிளாஸ்ல உள்ள தண்ணி குடிச்சு முடிக்க வரைக்கும் உன்னுடைய மரண தண்டனை நிறைவேற்றப்படாதுன்னு சொன்னீங்களா, நான் தண்ணி குடிக்கவே இல்லையே, அது கீழே விழுந்து உடஞ்சிட்டுல, அப்ப நீங்க எனக்கு மரண தண்டனை விதிக்க கூடாதுல, உங்க வார்த்தை நீங்க சொன்னது சொன்னதுதான், அப்ப நீங்க அந்த எனக்கு அந்த வார்த்தை நீங்க நிறைவேற்றுங்கன்னு எல்லாரும் முன்னாடி சொன்னோன்னே ராஜாவுக்கு என்ன பண்ணனே புரியல. ஏன்னா அவங்க அந்த வார்த்தை சொன்னதுனால கிளாஸ் கீழே விழுந்து உடஞ்சி அந்த தண்ணி எடுத்து குடிக்க முடியுமா, முடியாது. அதனால ராஜா என்ன பண்ணிட்டாங்க, வேற வழி இல்லாம சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு மரண தண்டனைய கேன்சல் பண்ணிட்டு அவனை என்ன பண்ணிட்டாங்க, விடுதலை பண்ணிட்டாங்க. இப்போ இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன புரியுது, இதே மாதிரி அவன் இந்த ஒரே ஒரு வார்த்தை, ராஜா அந்த உலகத்துல உள்ள மனுஷன், அந்த மனுஷனே என்ன பண்றாரு அப்படின்னா, அவன் பயங்கரமான தப்பு பண்ணிருக்கான், ஆனாலுமே அந்த ராஜா என்ன பண்றாரு,
அந்த வார்த்தையை அவன் பிடிச்சது நிமித்தம், ஐயோ இந்த வார்த்தையை நம்ம சொல்லிட்டுமே அப்படிங்கறது நிமித்தம், அந்த வார்த்தையை நிறைவேற்றுறதுக்காக அவனுடைய மரணமே என்ன பண்ணிட்டு கேன்சல் ஆயிட்டு அப்படிதானே. அப்போ நம்மள படைச்ச தெய்வாதி தேவன் இயேசப்பா நமக்கு நிறைய வாக்குத்தத்த வசனங்கள் கொடுத்துருப்பாங்க அப்படிதானே. இப்போ காலேப் எடுத்துக்கிட்டோம்னா, காலேப் வந்து யோசுவும் காலேபும் தவிர வேற யாருமே கானானுக்குள்ள செல்லல அப்படிதானே. எல்லாம் எகிப்துல இருந்து நமக்கு கானான் தேசத்துக்கு வர்ற வழியில முறுமுறுத்ததுனால பாவம் செஞ்சதுனால நிறைய பேரு கொல்லப்பட்டாங்க, அழிக்கப்பட்டாங்க. ஆனா காலேப் யோசுவா மட்டும் கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிச்சாங்க. அப்ப காலேப்க்கு இயேசப்பா ஒரு வாக்குத்தத்தை என்ன கொடுத்தாங்கன்னா, நீ வந்து உனக்கு இந்த தேசத்துல நான் பங்கு அதே மாதிரி 45 வருஷம் கழிச்சு கூட அந்த காலேப் என்ன பண்றான் தெரியுமா, யோசுவாதான் நிலத்தை எல்லாம் பிரிச்சு கொடுக்கான் எல்லாருக்கும். அப்ப அந்த காலேப் சொல்றான், எனக்கு தேவன் இப்படி வாக்கு கொடுத்தாங்க, எனக்குள்ள நிலத்தை எனக்கு பங்கு கொடுங்க போது அவனுக்கு எப்ரோனை வந்து அவனுக்கு சுதந்திரமா கொடுத்தாங்க. அதே மாதிரி ஆபிரகாம பார்க்கும்போது தேவன் சொன்னாங்க வார்த்தை என்ன, உனக்கு வந்து கண்டிப்பா நான் ஒரு குழந்தையை தருவேன், வானத்து நட்சத்திரங்களை போல உன்னை பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் இயேசுப்பா சொன்னாங்க. அவன் அந்த ஒரு வார்த்தையை தான் நம்பி ஆண்டவர் வந்து இந்த தேசத்திலிருந்து நீ அடுத்த தேசத்துக்கு போன உடனே அவன் போவான். தேவன் சொன்ன வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையும் பிடிச்சு அவன் நடந்ததுனால அவன் அனே விசுவாசத்தின் தந்தைன்னு அழைக்கப்பட்டார். நிறைய காரியங்களை அவர் என்ன பண்ணாரு, பெற்றுக்கொண்டார். வாக்கு தத்தம் பண்ணினதை அவர் என்ன பண்ணிக்கிட்டாங்க, பெற்றுக்கொண்டாங்க. சரியா, அதே மாதிரிதான் குட்டீஸ் நம்ம வாழ்க்கையிலும் ஏசப்பா நிறைய வார்த்தைகள் நமக்கு சொல்லியிருப்பாங்க அப்படிதானே. இப்ப நீங்க சர்ச்சுக்கு போறீங்க, அப்போ சர்ச்சில் என்ன பண்ணுவாங்க, நிறைய வாக்குத்தத்த வசனங்களை தந்திருப்பாங்க. இப்ப இந்த ஆர்பிடிஎம் வந்த விஷயம் எங்களுக்கு என்ன வாக்குன்னா, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். அப்போ இந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் பிடிச்சு நம்ம ஜெபிக்கும் போது நமக்கு விரோதமா அடைப்பட்ட கதவுகள் திறக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தேவன் கொடுத்த வசனம் மூலமா பேசியிருப்பாங்க, ஏசப்பா வாக்குத்தம் கொடுத்திருப்பாங்க, அந்த வாக்குத்தம் ஏசப்பா நீங்க அந்த வாக்குத்தத்தை கொடுத்தீங்களப்பா, இன்னும் நிறைவேற்றவே இல்லையே, இது நடக்கவே இல்லையே, நடக்கும் நடக்காதா அப்படிலாம் நீங்க நினைக்கீங்களா? இல்லவே இல்ல குட்டீஸ், ஏசப்பா வாயில இருந்து அட்லீஸ்ட் ஒரு ராஜா உலகத்துல ஒரு மனுஷனே ஒரு வார்த்தையை வந்து அவன் மாற்றமா, அந்த வார்த்தைக்காக என்ன பண்ணா, அந்த நம்ம வார்த்தையை கொடுத்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரண தண்டனையே கேன்சல் பண்ணாங்க. அப்ப நம்ம தேவன் வந்து, நம்ம தேவன் எவ்வளவு பெரியவன் தெரியுமா? அப்ப நம்ம தேவன் நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன் ஏசப்பா. நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கோம், எவ்வளவு தப்பு பண்ணிருக்கோம், ஆனா எல்லாவற்றிற்கும் தேவன் என்ன பண்றாரு, நம்மளை மன்னிக்காங்க. ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்குங்கிற போல அந்த வார்த்தை நிமித்தம் தேவன் நம்மளை மன்னிக்காங்க. அதனால தேவனுடைய வார்த்தை ஒரு நாள் வீணா போகாது, சரியா, நிறைவேறாம போகவே போகாது. அதனால நீங்க என்ன பண்ணணும், தேவன் தந்த வாக்கு தத்தத்தை பிடிச்சு ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஏசப்பா நீங்க எனக்கு அந்த வார்த்தையை கொடுத்துருக்கீங்க, என்ன நீங்க வழி நடத்துவீங்க, என்ன குணமாக்குவீங்க, என்ன ஆசீர்வதிப்பீங்க அப்படின்னு சொல்லி தேவன் தந்த வார்த்தையை பிடிச்சு நீங்க என்ன பண்ணணும், ஜெபிக்கணும், தேவனை துதிக்கணும். அப்ப பெரிய காரியங்களை ஏசப்பா நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா செய்வாங்க குட்டீஸ். சரியா, இப்ப நம்ம ஜெபிப்போமா? எல்லாம் கண்ணை மூடுங்க பாப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான நேரத்தை தந்ததற்காக நன்றி ரஜா. கர்த்தாவே, அப்பா இந்த கதை பகுதியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்துல அர்ப்பணிக்கிற இயேசுப்பா ஆண்டவரே, கர்த்தாவே இந்த உலக மனிதன் கூட ஆண்டவரே சொன்ன வார்த்தை நிறைவேற்றிக்கிறான் சுவாமி. எங்க தேவாதி தேவன் நீங்க சுவாமி, எங்களுக்காக மறித்து ஆண்டவரே அப்பா உங்களுடைய ஜீவனை எங்களுக்காக தந்தீங்களையா அப்பா, உங்களுடைய வார்த்தைகளை பற்றி கொண்டு ரஜா அதன்படி ஒவ்வொருவரும் நடக்கணும் இயேசுப்பா. அப்பா நீ தந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவரே பெற்றுக்கொள்ளத்தக்க ஆண்டவரே நாங்கள் ஓட என் தேவன் உதவி செய்யுங்க சுவாமி. அப்பா வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிற தேவன் நீ சுவாமி. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை பற்றி கொண்டு அதன்படி நடக்க என் தேவன் உதவி செய்யுங்க ராஜா. ஒவ்வொரு நாளும் அனுதினம் ராஜா அப்பா உம்முடைய வார்த்தை ஆண்டவர் உட்கொள்ளத்தக்க ஆண்டவரே அப்பா ஆண்டவர் இந்த பிள்ளைகளை என் தேவன் மாற்றுங்க சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்துல அர்ப்பணிக்கிறோம். இதை பார்க்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிற ராஜா. என் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் உபாகமும் 8:3 நான் திரும்ப சொல்றேன், நீங்க பின்னாடி சொல்லுங்க.
மனுஷன் 34 மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். உபாகமும் 8:3. என்ன எல்லாரும் வசனம், கதை, பாட்டு, டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப டயர்டா வந்திருக்கீங்களா? ஐயோ ஐயோ, என்ன அக்கா சொல்றீங்க, எப்படிக்கா டயர்டா வந்திருப்பாங்க, எல்லாரும் எனர்ஜெட்டிக்கா ஃபுல் பூஸ்ட் அப் ஆகி வந்திருக்காங்க. ஆனா நீங்க என்ன கதை, டான்ஸ், ஸ்டோரி அப்படினு இழுத்து சங்கீதமாகி பாட்டு பாடுறீங்க, எனக்கு நீங்க நான் எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்களா? ஆமா, என் எனர்ஜி எல்லாம் தான் உன்ன தூக்குறதுக்கே போயிருது. எவ்வளவு பண்ணிரு, எப்படியும் நீ என்ன பண்ண விட மாட்டேன். ஆ ரைட்டு தான், ரைட்டு தான். ஹலோ பிள்ளைகள்.
சொல்றேன்.